ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சன்ஸ்கிரீன் ரெடி ரெடி பண்ணி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லைக் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமையப்போகுது. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் என்னென்னா, டால்மனோட அலோவேரா ஜெல் இது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அண்ட் இது கூட வந்து முதல்ல ஏற்கனவே சன்ஸ்கிரீன் பண்ணுற வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா கொஞ்சம் இது போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் ஓட ஆயில் வந்து ஆட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு விட்டமின் இ கேப்சூல் ஆயில் இல்லைன்னா இருங்க, அதை கையில் விட்டுக்கிச்சு. விட்டமின் இ கேப்சூல் ஈவியான் அப்படின்ற பிராண்டில் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருக்குங்க. அடுத்து இது கூட வந்து ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், இந்த ஆயிலில் இருந்து வேணால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீன் செய்யும் போது நம்ம வந்து இது யூஸ் பண்ணல, ஞாபகம் இருக்கா? அது பேர் என்ன, விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கின் அப்போ தான் நல்ல ஒரு மாய்ஸ்சரோட காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்குது. இது கூடவே இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஆலோவேரா ஜெல் சேர்க்குறோம். இப்படி ரெண்டு பகுதியாக பிரித்து பண்ணும்போது என்ன சொல், எப்படி சொல்கிறது, ரொம்ப சீக்கிரமே வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூனில் மிச்சம் இருக்கிறது, இந்த ஆலோவேரா ஜெல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹெவியாக இதை என்ன சொல்கிறது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விடவே விடக்கூடாது. அண்ட் இது வந்து கண்டெயின் பண்ணுற பாக்ஸ் வந்து ஒரு க்ளீனான ட்ரையான பாக்ஸாக இருக்கணும், வாட்டரே இருக்கக்கூடாது அதில். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த க்ரீம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வரும். ஃப்ரிட்ஜில்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை, வெளியே வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். நம்ம எப்படி நார்மல் மாய்ஸ்சரைசர்லாம் வந்து வெளியே வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மாய்ஸ்சரைசரையும் வெளியே வச்சுக்கலாம். அண்டு ஆலோவேரா ஜெல் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நான் வந்து 95 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், எங்கள் மம்மியோட ஆலோவேரா ஜெல், அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து என்கிட்ட வந்து ரேட் வந்து ஷேர் பண்ணாங்க, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா ஸ்பீட் பண்ணுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி க்ளீனான எந்த கண்டெய்னரில், க்ளீன் அண்ட் ட்ரையான எந்த கண்டெய்னரில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சமாக உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து நிறைய லைக் இந்த 1 ஸ்பூன் ஃபுல்லாக அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு வரைக்கும் வரும், ஏன்னா நம்ம வந்து லைட்டாக தான் மாய்ஸ்சரைசர் எப்போவுமே அப்ளை பண்ணுவோம். வீட்லேயே இந்த மாதிரி சூப்பரான மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது சான்ஸ்லெஸ். என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்து காலியாகவும் ஆக போகுது. ஸோ அப்படி காலியாக சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ஐடியாவும் எனக்கு வந்து கிடைச்சிது. சன்ஸ்க்ரீன் பண்ணும்போது தான் எனக்கும் இந்த ஐடியா வந்து கிடைச்சிது, ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 1 மினிட் போகிற நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்ல ஒயிட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு, ஆனால் இது வந்து ஒயிட் கலரில், அப்சல்யூட்டான ஒயிட் கலரில் இருக்குது. வீடியோவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் இருந்ததுன்னா அதுக்கு சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. இது வந்து ஒரு விக்ஸ் பாக்ஸில் தான் நான் வந்து மாற்றுறேன். இது வந்து விக்ஸில் ஒரு லோக்கல் பிராண்ட் தைலம், ஸோ அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. அது தைலம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ நம்மளோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து இது வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் பாருங்கள், சன்ஸ்க்ரீனுக்கும் நம்ம மாய்ஸ்சரைசருக்கும் சி நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ இது வந்து என் கையில் வந்து நான் இப்போ டெஸ்ட் பண்ணுறேன். ஒரு சைட் வந்து நம்மளோட ஹேண்ட் நம்மளே பண்ண மாய்ஸ்சரைசர், இன்னொரு சைட் நிவ்யாவோட லைட்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர். ரெண்டுத்தோட கன்சிஸ்டன்சி வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஸோ கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து இந்த இன்னொரு சைடு நம்ம நிவ்யா மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த சைடு இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த கையில பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலான ஸ்டென்சஸ்ல தான் இருக்கு. பாருங்க நல்ல ஒயிட்னிங்கா பிரைட்னிங்கா ஈக்குவலாக தான் இருக்கு ரெண்டு சைடுமே. கண்டிப்பாக இந்த இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சி சின்ன சேனல் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள், அப்படி எப்போ எடுக்கணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். லெட்ஸ் சீ யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.